ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு வாக்கிஸ் டெக்கிஸ் தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி பார்க்க போகிறோம் ஒரு குட்டி பையனும் அவங்க அப்பாவும் கடை பஜாருக்கு போனாங்க போன வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு யானையை பார்க்குறாங்க பஜாரில் அந்த யானை மேலே ஒரு பாகன் உட்காந்துருக்கா அது சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கு அது அந்த வழியை போகிறவங்க வரவங்கெல்லாம் யானைக்கு பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் கொடுக்குறாங்க காசு கொடுக்குறாங்க காசை வாங்கி அது யானை பா யானை வந்து பாகன் கையில் கொடுத்துருது அப்புறம் வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க தாத்தா பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நியூஸ் இருக்காங்க நியூஸில் வந்து சொல்கிறாங்க இந்த யா இந்த மாதிரி யானை வந்து காட்டு யானை வந்து ஊருக்குள்ளே புகுந்து அங்கே உள்ள வீடு எல்லாம் நாசம் பண்ணிருச்சு அங்கே உள்ள பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் சாய்ச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வயல் நிலங்கள் எல்லாம் சேதப்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லி நியூஸில் வருது இதை பார்க்குறான் அப்புறம் அவனுக்கு ஒரு டவுட் வருது யானை வந்து கடை பஜாரில் வந்த யானை வந்து ஒரு சின்ன சங்கிலியால் தானே கட்டப்பட்டிருக்கு அது நினைச்சா அதை வந்து அத்துட்டு போலாம்ல ஈஸியா அது தப்பிச்சு போயிடலாம்ல ஏன் தப்பிச்சு போகாம அந்த யா பாகன் கட்டின சங்களில கட்டப்பட்டிருக்கு ஏன்னா அதால் ஒரு பெரிய வீடு இப்போ ஒரு பெரிய மரம் இதே நாசம் பண்ண முடியுது அப்போ அந்த சிங் சின்ன சங்கிலேருந்து ஈஸியாக தப்பிச்சு போகலாம்லான்னு அவனுக்கு ஒரு டவுட் வருது இந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு அவங்க அப்பாட்ட கேட்குறாங்க அதுக்கு அவங்க அப்பா பதில் சொல்கிறாரு யானை வந்து சின்ன வயதாக இருக்கும்போதே அதுக்கு வந்து சங்களியெல்லாம் கட்டிடுவாங்க அப்போ வந்து அது துரு துருன்னு இருக்கும் அது தப்பிக்க ட்ரை பண்ணும் தப்பிக்க பல தடவை தப்பிக்க ட்ரை பண்ணி அதால் அப்போ வந்து அந்த பலத்தை காமிக்க முடியாது சின்ன வயதாக இருக்கும் போது ஸோ அதனால் தப்பிக்க முடியாது தப்பிக்க முடியலனே உடனே அதுக்கு மனசில் பதிஞ்சிரும் நம்மளுக்கு இந்த சங்கிலி கட்டப்பட்டிருந்துச்சுன்னா நம்மளால தப்பிக்க முடியாதுன்னு அது மனசில் பதிஞ்சு அது தப்பிக்கிறது இல்லை அதுக்கப்புறம் வளர வளரவும் அது தப்பிக்க ட்ரை பண்ணுறதில்ல அது மனசில் ஏன்னா பதிஞ்சிருச்சு நம்மளை இந்த இரும்பு சொங்குலியெல்லாம் கட்டியிருந்தால் நம்மளால் தப்பிக்க முடியாதுன்னு பது பதிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அந்த பாகன் கொடுக்குற ட்ரைனிங் கேத்தாப்புல அது பாகனுக்கு ஏத்தாப்புலாம் மாறிடுது இப்படி தான் யானை வந்து தப்பிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிறனா அதாவது சின்ன வயதுலேருந்தே நீ வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணி அது முதல் தடவை தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா ஆஹா இனிமேல் நம்மளால் இது செய்ய முடியாது அப்படின்னு நீ மனசில் நினச்சிக்கக்கூடாது பல தடவை பல தடவை ட்ரை பண்ணணும் ஒரு தடவை ட்ரை பண்ணால் பத்தாது எப்போவுமே வாழ்க்கையில் பல தடவை ட்ரை பண்ணாதான் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அது ஒரு கல் அடித்தா மாங்காய் வந்து விழாது பல கல்லை அடித்தால் தான் சில நேரம் மாங்காய் விழுன்னு பழமொழி இருக்கில்ல அது மாதிரி ஒ ஒரே ஒரு கல்லை வச்சு மட்டும் அடித்து ட்ரை பண்ணக்கூடாது மாங்காய் விழணும்னு சொல்லிட்டு பல கல்லால் பலமுறை மாங்காய் தான் நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு மாங்காவது சில நேரம் கிடைக்கும் அதனால் நம்மளும் ஒரு தடவை தோல்வி ஏதாவது ஒரு விஷயத்தில் அடைஞ்சிட்டோம்னா அதை வந்து இனிமேல் நம்மளால் அதில் வெற்றி பெறவே முடியாதுன்ற நம்மளோட தாட்டை வந்து தூக்கி போட்டுறணும் தூக்கி போட்டு பல முறை பல தடவை ட்ரை பண்ணாதான் நம்மளால் வெற்றி அடைய முடியும் அதனால் நீங்கள் தோல்வின்ற பய பயம் கொண்ட ஒரு சங்கிலியால் நீங்களே உங்களை கட்டிக்காமல் அதை வந்து விடுவிக்கணும்னா நீங்கள் பல தடவை பல முறை ட்ரை பண்ணாதான் அந்த சங்கிலியிலேருந்து விடுபடலாம் இந்த பயத்துலேருந்து விடுபடலாம் அதனால் ஒவ்வொரு முறை நீங்கள் ட்ரை பண்ணும் போது இந்த யானை கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளே நம் நம்மளை நாமளே ஏன் சங்கிலியால் கட்டிக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சு பல முறை ட்ரை பண்ணி அந்த தோல்வின்ற பயத்தோட சங்கிலேருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க நன்றி